வணக்கம். வணக்கம். தமிழக முதல்வர் முக ஸ்டாலின் நேற்று இரவு அமெரிக்க பயணத்தை மேற்கொண்டார். இன்னைக்கு காலையில் அமெரிக்கா போய் சேர்ந்துட்டார். ஆமாம், அவரை சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக அமைச்சர்கள், கட்சி நிர்வாகிகள், மூத்த முன்னோடிகள்லாம் வந்திருந்தாங்க. பத்திரிகையாளர்களும் வழக்கம் போல் சென்ட் ஆஃப் பண்ணதுக்கு வந்திருந்தாங்க. அவர் போகும்போது பத்திரிகையாளரை சந்தித்து ரொம்ப ஹாப்பியாக பேட்டி கொடுத்தாரு. அவர் கடைசியாக என்ன, பத்திரிகையாளர் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய திறமையை காட்டணுங்கிறதுக்காக அப்படியே ரெண்டு கேள்விகளை போட்டாங்க. அமைச்சரவை மாற்றம் உண்டா போயிட்டு வந்து அப்படின்னாங்க. அவர் அப்படியே ஒரு நிமிஷம் நின்றுட்டார், அப்படியே பேச்சை நிறுத்திட்டார். என்ன சொல்ல போகிறாரு, கோபிக்கிறாரா என்ன அப்படிங்கிறது அவர் முகத்தில் எதையுமே பார்க்க முடியலை. ஏற்கனவே இதே மாதிரி ஒரு வார்த்தை சொன்னார். ஆமாம், அதனால் சொன்னார் மாற்றம் ஒன்று தானே மாறாதது அப்படிங்கிற சினிமா வசனத்தை சொல்லிட்டு வெயிட் அண்ட் சி அப்படின்னாரு. ஆனால் நம்ம கிட்டத்தட்ட ஒரு மாசமாவே அமைச்சரவை மாற்றம் மாற்றம்னு நம்ம பேசி பாராளுமன்ற தேர்தலில் ஒட்டியே அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ முதல்வரே அதை ஒத்துக்கிட்டாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா அமைச்சரவை வந்து கூடியிருந்த நேரத்தில் நேற்று சிஎம்மா அனுப்பும்போது எல்லாரும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. ஆனால் சில சீனியர்கள் முகத்தில் மகிழ்ச்சியாகவே பார்க்க முடியல. ரஜினி விழா, அதாவது இந்த புத்தக வெளியீட்டு விழா, கலைவாணர் அரங்க நிகழ்ச்சிக்கு அப்புறமே சீனியர்கள் இல்லை, திமுக நிர்வாகிகள்ட்டையும் ஒரு சின்ன ஒரு சுணக்கமா சுணக்கங்கள வருத்தத்தோடு இருக்கிறாங்க. காரில் வருத்தம் இல்லை, கடுமையான ஷார்ட் ஐடி நமக்கு தயாருன்னு எல்லாரும் உணர்ந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரஜினி ஒரு வார்த்தை சொன்னார், அவர் ரொம்ப யதார்த்தமாக தான் பேசிட்டு போனார். என்ன சொன்னாருன்னா, நீங்கள் சீனியரெல்லாம் வச்சு சமாளித்து இந்த அளவுக்கு சிறப்பான ஒரு ஆட்சியை நடத்துனார் ஸ்டாலின், அவரை பாராட்டணுங்கிறதுக்காக தான் அந்த ஒரு சில வார்த்தைகளை சொன்னார். அவர் சீனியர்கள்னு சொல்லியிருந்திருக்கலாம், பட் ஒரு குறிப்பிட்ட ரொம்ப ஒரு நண்பர்கிற முறையில் துரைமுருகனை பற்றியும் ஒரு வார்த்தை சொல்லலை. அது துரைமுருகனை அவர் பர்டிகுலராக தாக்கணுங்கிற அர்த்தத்தில் சொல்லலை. அவர் சொல்லலை, கலைஞர்கிட்ட அவ்வளவு நெருக்கமாக இருக்கிற ஒருத்தர் தான் இருந்தார். இந்த அடிப்படையில் தான் அவர் சொன்னார். அவர் சொன்னார், அவர் சொன்ன வார்த்தை வந்து என்ன, கலைஞருடைய கண்ணில் கூட வரல விட்டு ஆட்டவர். அவரையெல்லாம் சமாளித்து ஹேட்ஸ் ஆப் அப்படின்னு முடிக்கிறப்ப இப்படி தான் முடித்தார், ஹேட்ஸ் ஆப் ஸ்டாலின் சார் அப்படின்னு சொல்லி தான் பேசினார். அந்த பேச்சில் வந்து பெரிய ஒரு ஆரவாரமான ரஜினியை அந்த பேச்சை வந்து எல்லாமே ரசித்தாங்க. அதுக்கு தொடர்ந்து என்னென்னா நன்றி சொன்னார்ல முதல்வர், நன்றி சொல்கிறப்ப என்ன சொன்னார்னா, இல்லை இல்லை நீங்கள் சொன்னது எனக்கு புரியுது, நான் வந்து நான் இனிமேல் உஷாராக இருப்பேங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனார். இந்த அந்த அவருடைய அந்த முதல்வருடைய அந்த ரெண்டு மூணு வரிகளும் பெரிய கலாப்ஸாக இருந்துச்சு, பெரிய லெவலில் எல்லாமே பாராட்டாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த சீனியர்கள் எல்லாத்துக்குமே அவர் ரொம்ப கோபத்தையும் ஒரு மாதிரி ஒரு டென்ஷன் ஆகிடுச்சு. அது என்னடா அப்படி அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக பார்த்தீங்கன்னா அது என்ன பிரச்சனைனா, தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் வந்து துரைமுருகன் சொன்ன ஒரு வார்த்தை வந்து எல்லாத்துக்குமே ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தியா இருந்தது. ஆமாம் ஆமாம், என்ன சொல்கிறாரு, ஆமாம்மா தாடி வளர்த்துட்டு பல்லு கூட போக, பல்லு கீழே உளுந்த அளவுக்கு, பல்லு உளுந்த அளவுக்கு நடிகர்கள்லாம் வந்து இன்னும் நடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, அவங்களாம் ஒதுங்கினா தானே இளைஞர்களுக்கு வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டார். அவர் சொன்னது வந்து துரைமுருகனை சொன்னதுக்காக ரஜினியை பழி வாங்குறதா நினச்சி ஒரு வார்த்தையை சொல்லிட்டார். இந்த பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த அதாவது ஏற்கனவே பார்த்திங்கன்னா நாடக வெளியீட்டு விழா வந்து ரொம்ப நல்ல சிறப்பாகவே நடந்துச்சு. அதில் ஒரு ராஜ்நாத் சிங் பேச்சு வந்து முதல்வருக்கு ரொம்ப ஒரு சந்தோஷத்தை கொடுத்துச்சு. காரணம் கலைஞரை பிஜேபிக்காரர் ஒரு அங்கேருந்து கிட்டத்தட்ட அதாவது பிரதமருக்கு அடுத்த படியாக இருக்கிறவர், ரொம்ப சீனியர். தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் மோடி என்ன சொன்னார்னா, திமுகவை ஒழிச்சே கட்டுவாங்க. ஆனால் மூணு மாசத்துல வந்து பாராட்டி பேசிட்டு போனார் ராஜ்நாத் சிங் முதல்வருக்கு. அந்த நிகழ்ச்சியும் சரி, தொடர்ந்து ரஜினியுடைய பேசினது ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துச்சு. ஆனா துரைமுருகனுடைய அந்த பேச்சு வந்து, அந்த பேட்டி துரைமுருகனும் பெருசா இல்லை, இந்த கோபத்தை காட்டினார் ரிப்போர்ட்டர் டம்மால்னு அடிச்சு விட்டாரு. அது வந்து ரொம்ப ஒரு வருத்தத்தை ஏற்படுத்திடுச்சு முதல்வருக்கு. முதல்வர் என்னமே எப்பயுமே என்ன பண்ணுவாங்கன்னா, துரைமுருகனுக்கும் முதல்வருக்கும் சில சில சின்ன சங்கடங்கள் ஏற்படுறப்பெல்லாம் முதல்வர் வந்து ஜெகத் ரசிகனை கூப்பிட்டு தான் பேசுவார். பேசி என்ன சொல்லுவாரா, நான் கொஞ்சம் சொல்லுங்கண்ணே என்னென்ன எப்படி நடந்துக்கிறார், அவர் ஒரு வாரம் சங்கடமாக இருக்குது, நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கன்னா அவர் தான் கூட பேச்சு ஒர்க் பண்ணுவார் போட்டு. யார், ஜெகத் ரசிகன். இந்த வகையில் தான் இந்த பேட்டியை பார்த்த உடனே நேராக ஜெகத் ரசிகனுக்கு தான் அடிச்சிருக்காரு, அடித்து முதல்வர் வந்து சத்தம் போட்டிருக்காரு.
என்னண்ணா இது நம்ம விழா இது, நம்ம கூப்பிட்ருக்கோம் ரஜினியை வந்து அவர் வந்து கிட்டத்தட்ட நட்புக்கிற அடிப்படையில் ஏற்கனவே இந்த புத்தகம் வெளியிட்டவனாலாம் நான் போகிறதில்ல, பட்டு நீ வேணு கூப்பிட்டாரு, ரெண்டாவது முதல்வர் வராருங்கிறதுக்காக தான் அந்த நிகழ்ச்சிக்கு வரேன்னு ஓப்பனாகவே சொன்னார். யதார்த்தமாக பேசுகிற விஷயத்துக்கு போய் துரைமுருகண்ணா இவ்வளோ டென்ஷன் ஆகி ஒரு வார்த்தை பேசுறாரு, அப்போ நம்மளே கூட்டிட்டு வந்து பேச வச்சு இல்ல நம்ம ரஜினி கூப்பிட்டு அவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு நீங்க தயவு செய்து நீங்க ரஜினிய உடனே சமாதானப்படுத்த சொல்லுங்க துரைமுருகன் அண்ணன்ட்ட, இல்லைன்னா நல்லா இருக்காது, அவர் வந்து அமைச்சராக இருக்கணுமா வேணாமாங்கிறத அவர் முடிவு பண்ணிக்க சொல்லுங்கன்னு ரொம்ப ஹார்ஷாவே பேசிருக்கு. இது வந்து இவருக்கே ஒரு ஆடியை போயிட்டார், யாரு ஜெகதரட்சகனுக்கு எப்படி போய் சொல்றது அவரு, பட் ஆனாலும் சொல்லிடலாம்னு நினைச்சிட்டு இருக்கிறப்ப என்ன பண்ணாரு, முதல்வரே துரைமுருகன் டைரக்டா போயிட்டாராம் மேல போன்ல போன் பண்ணி சத்தம் போட்டுருக்க, சத்தம் போட்டுருக்காருன்னா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குண்ணே, நீ இவ்வளவு நாள் நடந்துச்சு சில விஷயங்கள்லாம், நீங்க வந்து ரஜினிய பேசின வார்த்தைங்கிறது என்னையும் ரொம்ப காயப்படுத்துற மாதிரி இருக்கு, நல்லா இல்ல, நீங்க முதல்ல ரஜினிட்ட நீ வேணும்னே கூப்பிட்டு நம்மளை பழி தீர்த்த மாதிரி ஆகிப்போச்சு, எனக்கு அது வேண்டாம்னா அது நல்லா இல்ல, அப்புறம் இல்லைன்னா அப்புறம் வேற மாதிரி முடிவு எடுக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டாரு. உடனே ரஜினிட்ட இவரே துரைமுருகனே பேசு, இல்லைங்க நான் வந்து சாதாரணமா பேசினேன் இல்ல டென்ஷன்ல சொல்லிட்டேன், நீ எதுவும் தப்பா நினைச்சுக்கணும், இல்ல இல்லண்ணே நானும் உங்களை வந்து காயப்படுத்தி பேசல, நான் வந்து நீங்களும் கலைஞரும் ரொம்ப அநுண்ணியமான ஆட்கள் அப்படின்னு சொல்றதுக்கு தான் நான் சொன்னேன், ஒழிய உங்களை நான் ஒன்றும் வேற எதுவும் குறையெல்லாம் சொல்லலை, நீங்களும் என்னைய தப்பா நினைச்சுக்க வேணாம் ரஜினியும் சொல்லியிருக்காரு. அதை தொடர்ச்சியாக தான் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்ல கேட்பாங்க, ரிப்போர்ட்டர்ஸ் கேட்பாங்க, அவர் ஷூட்டிங்க போனார்ல இந்த கூலி படம் ஷூட்டிங்க, அவர் ஹைதராபாத் போறப்ப வேட்டையனுக்கு போறப்போ கேட்குறாங்க, கேட்குறப்ப தான் ஒரு வார்த்தை என்ன சொல்றாரு, அவரினுடைய நண்பர் அவர் நெருங்கிய நண்பர், அவர் என்ன சொன்னாலும் பதில் சொல்ல மாட்டேன், அவர் என்ன சொன்னாலும் நான் அதை பற்றி நினைக்கல, நான் ஒன்றும் நான் அது தப்பாக நினைக்கல அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அமைச்சரவை மாற்றமா இருக்குமா இல்லையான்னு ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருந்தது. ரஜினி பேசினது ஒரு பக்கத்து எடுத்தாலும் அவருக்கு மேலே ஒரு துரைமுருகன் கோவப்பட்டது முதல்வரால் ஏற்றுக்க முடியும், ஏன் அப்படி கோவப்படுறாங்க, அப்போ என்ன நடக்குது அங்கே அப்படின்னு எல்லாமே நினைப்பாங்கல்ல, சாதாரணமாக சொன்ன விஷயத்துக்கு ஏன் கோவப்படுறீங்க அப்படின்னா. ஸோ அதனால் முதல்வர் வந்து கிட்டத்தட்ட ஒரு முடிவு பண்ணிட்டார். ஸோ ஒவ்வொருத்தரும் தன்னை பெருசாக நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, இந்த பிம்பத்தை உடைக்கலனா ஆட்சிங்கிறது 2026 போகிறதுக்குள்ள ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகுதான் இந்த பகைச்சுவை நகைச்சுவை, அதுதான் அந்த ஒரு வார்த்தை, அதுக்கப்புறம் தான் வேற வழி இல்லாமல் தான் அடுத்த நாள் பிரசிடண்ட் திருப்பி கேள்வி கேட்க வச்சு அது வந்து இல்லை இல்லை நான் வந்து நகைச்சுவையாக சொன்னேன் நீங்கள் பகைச்சுவை ஆக்கிட்டீங்கன்னு துரைமுருகன் சொல்லி சமாளிச்சிட்டாரு. அதனுடைய எஃபெக்ட் தான் நேற்று இந்த முகம் முகம் ரெண்டாவது முதல்வரும் அதில் ஒரு முடிவு பண்ணிட்டார். அவர் முதல்ல வந்து என்ன நினைச்சாரு வேண்டான்னு நினைச்சாரு, நீங்கள் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா துணை முதல்வர் விஷயத்துலேயும் கொஞ்சம் ஆறப்படுவோமேனு பார்த்தாரு. பட் இங்கே நடக்கிற சம்பவங்களும் நீங்கள் ரெண்டாவது ரஜினியுடைய பேச்சுக்கு வந்து பெரிய அப்ரிசியேஷனுங்கிறத உளவுத்துறையும் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட தொண்டர்கள் மத்தியில் அவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருந்தாங்களோ ரஜினி அழகாக சொல்லிட்டு போயிட்டாரு, ஒரு வாரத்தில் சொல்லிட்டு போயிட்டாருன்னு திமுக தலைவர் அவருக்கே ஒரே பஞ்சில் அடிச்சு விட்டு போட்டார். ஸோ அதை வந்து திமுகலையும் ஒரு எல்லாத்துக்கும் ஒரு பிடிச்சிருக்கு. ஸோ அப்போ என்ன நினைக்கிறாங்க, ஒரு மாற்றம் வேணும்னு திமுகலையும் தொண்டர்கள் வரைக்கும் நினைக்கிறாங்கிறத முதல்வர் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ அதுதான் நேற்று அவர் வெயிட் அண்ட் சீன் சொன்ன வார்த்தைக்கும், அதனால கண்டிப்பாக 12-13 வராரு, 12 வந்துடுறாரு, 13 அடுத்தது நீங்கள் முப்பது விழா இருக்குல்ல, ஆமாம் ஆமாம் முப்பது விழா இருக்கு, இன்னைக்கு 15, 16, 17 மூணு நாள் கொண்டாடுவாங்க சென்னையில் நடக்குது. ஆமாம் ஆமாம் நடக்குது. அந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் அநேகமாக கண்டிப்பாக மாற்றங்கள் உறுதி, அமைச்சர் அதுக்கு முன்னாடியே அமைச்சர் செந்தில் பாலாஜியுடைய ஜாமீனும் கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துடும், அவரும் வந்துடுறதுக்கான வாய்ப்புகள் சீக்கிரம் நடந்துடும் அப்படிங்கிறதையும் ரொம்ப நம்புறாங்க திமுக. ஒரு கருத்து என்னன்னா, கலைஞர் 50 தலைவராக இருந்தார், அவருடைய வெற்றிக்கு காரணம் பொதுச் செயலாளர் அன்பழகனும் உண்டு, அதில் மாற்று கருத்து இல்லை, அவங்க ரெண்டு பேரும் அவ்வளவு மனசாட்சியாதான் இருந்தார். அப்படி ஒரு பொதுச் செயலாளர் ஸ்டாலின் கிடைக்கணும் கிடைக்கும். பட் அதுல வந்து துரைமுருகன் வந்து இன்னும் தன்னை சீனியாரிட்டியாகவும், நான் வந்து அண்ணா காலத்துக்காரரு அடுத்தது கலைஞர், இப்போ ஸ்டாலின்லாம் இப்போ வந்தவர் தானேங்கிற அவர் நினைக்க ஆரம்பிச்சாருன்னா கட்சியுடைய வளர்ச்சி வந்து பெரிய லெவலில் பாதிக்கப்படும். ஏன்னா சீனியர் தான் இல்லைன்னு சொல்லல, பட் அவர் கொடுக்க மரியாதை கொடுத்துருக்குறாங்களே, பொதுச்செயலாளர் பதவி கொடுத்துருக்குறாங்க, அவருக்கு மந்திரி பதவி கொடுத்துருக்குறாங்க, இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா அவரால் ரெவியூ மீட்டிங் கூட அவரால் பண்ண முடியல.
ஆக்டிவா அவரால் இருக்க முடியல, இருக்க முடியல, வயசு ஆயிடுச்சு, ஆபரேஷன் பண்ணவரு அவர் முடியாது. முதல்வர் எடுத்திருக்க நடவடிக்கை இப்ப சரியான நடவடிக்கையாக இருக்கும். கண்டிப்பா அடுத்த மாதத்துல கண்டிப்பா மிகப்பெரிய அமைச்சரவை மாற்றங்கள் இருக்கும். சீனியர்கள் மட்டும் இல்ல, சரியான ஒர்க் பண்ணாத ஜூனியர்கள் மேலேயும் நடவடிக்கை எடுப்பாரு முதல்வர் அப்படிங்கறத இன்னைக்கு ஒரு பெரிய டாக்கா இருக்கு திமுக. ஆமா ஆமா. இது போன்ற அரசியல் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இதமிழ் நியூஸுடன் இணைந்திருங்கள். நான் உங்கள் தாஸ். நான் செந்தில்வேல்.